பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். திரும்பி பாருங்க, இந்த மாதத்தின் ஆரம்பத்தை காண செய்த தேவன் இந்த கடைசி நாளை காண செய்திருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். சுகம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், தடைகளை மாற்றியிருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும். அதே சமயத்தில் சில பாடுகள், சில பிரச்சனை, நெருக்கங்கள், அதையெல்லாம் கடந்து வந்தோம். ஆனால் அதனால நீங்கள் அழிஞ்சு போயிட்டீங்களா, முடக்கப்பட்டுட்டீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, முடங்கி போகலை. நீங்கள் வந்து படுக்கையில் இருக்கவில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் யோவேல் 2:26 உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் செய்த அதிசயத்தை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். அவர் தடைகளை மாற்றினதற்காக, சுகம் கொடுத்ததற்காக, வழிகளை திறந்ததற்காக, ஜெயம் கொடுத்ததற்காக, ஒரு நன்மையானதை காண செய்ததற்காக, காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காக, இந்த மாதத்தில் எத்தனை நன்மை நடந்திருக்குது, அதுக்காக நம்ம தேவனை துதிக்கணும்ல. நீங்க துதிக்க 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 உங்க மேல ஆண்டவருக்கு அதிக பிரியமும் பாசமும் உண்டாகும். ஏன்னா நீங்க நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கிறீங்க. அப்போ வருகிற நாட்கள்ல தேவன் தொடர்ந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அதுவே ஆண்டவரை தூண்டி எழுப்போம். அதனால உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், முழு இருதயத்தோடு துதிக்கிறேன், எனக்கு நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறேன்னு மனதார் அவரை துதித்து பாருங்க. வருகிற மாதத்துல இதை விட பெரிய அற்புதங்களை, ஆசீர்வாதத்தை காண்பீங்க. நம் ஆண்டவரை துதிக்கலாமா? அப்படியே ஒரு நிமிஷம் வாய் திறந்து துதிங்க. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் என் கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வாக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், வாக்கை நிறைவேற்றினதற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களை காண செய்ததற்காய் ஸ்தோத்திரம், என் ஆவிக்குறி வாழ்க்கையை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், ஊழியத்தை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்தில் நன்மைகளை வாய்க்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.